நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். காக்கி உடையில் காவலர்களாக இருந்தவர்கள் காதலர்களாக மாறினர், உண்மை என்ன? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருச்சி சோமரசன்பேட்டை காவல் நிலையம் கடந்த 10ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் அந்த காவல் நிலையத்தோட எஸ்ஐ பாலா சுப்பிரமணியம் அப்படின்றவர், வயது 54, ரோந்து பணியெலாம் முடிச்சுட்டு காவல் நிலையத்துக்குள்ளே வராரு. அங்கே வந்து ஒரே ஒரு பெண் காவலர் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அங்கே அந்த பெண் காவலர் தன்னுடைய மொபைல் ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாலா சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளே வந்தோடனே அந்த பெண் காவலர்கிட்ட பக்கத்தில் போகிறாரு. ஃபோனை பார்க்குற மாதிரி போனவர் டக்குன்னு அந்த பெண் காவலருக்கு முத்தம் கொடுத்துட்றாரு. அவங்களும் வந்து பெருசாக ஏதோ ஆட்சேபனை தெரிவித்த மாதிரியோ இல்லை தட்டி விட்ட மாதிரியோ தள்ளி விட்ட மாதிரியோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவங்க அசால்ட்டாக திரும்ப ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் போகிறாரு, அப்புறம் திரும்ப வந்து அதே மாதிரியே திரும்பவும் முத்தம் கொடுக்குறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பக்கம் வராரு, நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தலைமை காவலர் ஒருத்தர் வரார். அவர் வந்ததுக்கப்புறம் அவங்க சாதாரணமாக வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவான இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சமீபமாக சில நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உடனே அந்த பெண் காவலர் கடந்த சனிக்கிழமை என்ன பண்ணுறாங்க, திருச்சி காவல் நிலைய கண்காணிப்பாளர் அதிகாரிக்கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதில் வந்து எம்எல்ஏ எந்த தப்பும் இல்லை, பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி புகாரில் தெரிவிக்கிறாங்க. அந்த புகாரை ஏற்றுக்கிட்ட அதிகாரி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக தெரியுது, அந்த பெண் காவலரோட அனுமதியோடு தான் இந்த சம்பவம் நடைபெற்ற மாதிரி. ஆனால் புகாரில் வந்து அவர் மேலே மட்டும் தப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பகுதியில் ஒரு பெண்ணோட கள்ள தொடர்பில் இருந்தப்ப பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சில பிரச்சனைகளாக உண்டாகி சர்ச்சைகளாக உண்டாகி அதன் பிறகு இன்னொரு ஐஜி மூலமாக இடம் மாற்றம் வாங்கி இந்த காவல் நிலையத்தில் இப்போ எஸ்ஐயாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு என்ன சொல்கிறாருன்னா, என்னை மட்டும் தண்டிக்கிறது வந்து தப்பு, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, எனக்கு மட்டும் தண்டனை வந்து ஒற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்க அதிகாரிங்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷமாகவே பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் பாலசுப்ரமணியம் அவர் சொல்லும்போது இங்கே இருக்க சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு. இது வந்து எல்லார் மத்தியிலும் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக பார்க்கப்பட்டிருக்கு. காவல் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம், அங்கே இருக்க சிசிடிவியில் பதிவான சம்பவம் எப்படி சமூக வலைதளங்களில் வந்தது அப்படின்ற கேள்விக்கு விசாரிக்கும் போது எஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி மூலமாக இது வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் இந்த லட்சணத்தில் இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு பெண் எப்படி வந்து தனக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை அவங்ககிட்ட போய் புகாராக சொல்ல முடியும் அப்படின்றது இங்கே ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் இந்த சம்பவம் கடும் அதிருப்தியை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு சில காவலர்கள்னால அந்த காவல் நிலையத்துக்கோ இல்லை மொத்த காவல்துறைக்குமே நிறைய கெட்ட பேர் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது, அது மாற்ற முடியாத கருத்து. அதை தாண்டி மக்களோட போராட்டம், ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்திலலாம் வந்து இப்போ சமீப காலமாக நடந்த போராட்டங்களில் காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் பொதுமக்கள் மத்தியில் காவல்துறைக்கு ரொம்பவே கெட்ட பேரை உண்டு பண்ணி, அதை தாண்டி சமீப காலங்களில் நடந்த போராட்டங்களில் காவல்துறை நடந்துகிட்ட விதம், அவங்களே ஒரு சில வண்டிகளை எரிச்சது, இந்த மாதிரி வன்முறைகளில் ஈடுபட்ட சம்பவம்லாம் வந்து மொத்தத்துக்குமே பொதுமக்கள் மத்தியில் காவல்துறைக்கு ரொம்பவே கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதும் பரவுனதும் காவல்துறைக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நல்ல பேரையும் வந்து ரொம்பவே கெடுத்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் அவங்களுக்கு காவல்துறையோட தரத்தை ரொம்பவே குறைச்சிருக்குன்னு சொல்லலாம் மிகையாக. ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே கற்பழிப்பு, கள்ளக்காதல், இந்த மாதிரி காமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதுக்கான உளவியல் ரீதியான தீர்வை வந்து தமிழக அரசு அதற்கு உண்டான வல்லுநர்களோடு சேர்ந்து சரியான ஒரு தீர்வை கொண்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தமிழகம் ரொம்ப சீக்கிரம் வெளியே வரும்ன்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.